சீப்பான பிரியாணி தரல சார். மக்கள்கிட்ட வந்து அந்த கொடுக்குற காசுக்கு எவ்வளோ காசோ அந்த காசு முழுமையாக நாங்கள் வாங்கி தான் தரோம். அதுதான் சார் இருக்குது சார், எல்லா பேப்பர்ஸும் இருக்குது. அதுதான் உங்களுக்கு நான் இஷ்யூ பண்ண எல்லா பேப்பர்ஸ் சார். அதுதான் சொல்கிறேன்னா சீல் வைக்கணும், அதுதான் அவங்க மோட்டிவ். நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க முஸ்லீம்ஸ் எப்படி பிரியாணி செய்வாங்க. இங்கே படம் ரிலீஸே வேறு, ஆன ஸ்டோரியே வேறு. அந்த மாதிரி தான் ரெண்டு படம் கதையை வந்து ஒரே கரையாக்கிட்டாங்க. 2000 கிலோ மட்டன் அது வேறு டாபிக், வேறு இது வேறு எல்லாமே. இந்த ஆசிப் பிரியாணிக்கு சீல் வச்ச காரணமே வேறு. இத்தனை பேர் அழைப்புக்கு அழைச்சி வந்த பத்திரிகையாளர் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஒரு நன்றி சார். நன்றி, எல்லாத்துக்கும் நன்றி சார். இந்த 3ஆம் தேதி வந்து ஆசிப் பிரியாணி ஒரு இஷ்யூ ஒன்று வந்ததில்ல, அதை பற்றி தான் நான் இப்போ பேசுகிறதுக்கு இது பண்ணியிருக்கிறேன். 1999 ஆரம்பித்தது எப்படி வந்தது சரி உங்கள் எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். ஒரு தள்ளுவண்டியில் ஆரம்பித்து ஒரு சின்ன ஒரு பேட்டர்னாக இந்த பிரியாணி கடை வந்து இத்தனை தூரம் வந்திருக்கு சொல்லி எல்லாத்துக்கும் தெரியும். ஒவ்வொரு நாளும் நாங்கள் வளர்ச்சி அடைந்து கஸ்டமர் சாப்பிட்டு சாப்பிட்டு நாங்கள் வளர்ந்த விதம்தான் இவ்வளோ தூரத்துக்கு இன்றைக்கி 40 பிரான்ச்சுக்கு மேலே வந்திருக்கு. சென்னையில் இவ்வளோ தூரம் வந்திருக்கிற காரணமே மக்கள் அன்றைக்கி ஒவ்வொரு நாளும் சாப்பிட்டு நல்லாயிருக்கு சொன்ன விஷயம்தான் அது நடந்தது. அன்றைக்கி சீல் நடக்கும்போது விஷயம் வந்து 3ஆம் தேதி அன்றைக்கி சீல் அன்றைக்கி நாங்கள் வச்சாங்க. மக்களுக்கு வந்து நான் தெளிவுபடுத்த வேண்டிய வேலை கடமை, என்னோடய கடமை இப்போ இருக்குது. ஏன்னா என்ன இஷ்யூ, என்ன நடந்தது, என்ன இத்தனை நாளாக சாப்பிட்டவங்களாம் நாங்கள் நல்லா தான் சாப்பிட்டோமா கெட்டதாக சாப்பிட்டோமா எல்லாத்துக்கும் ஒரு கன்ஃபியூஷன் வந்து பெரிய விஷயமா இருக்கும். அது வந்து அன்றைக்கி சீல் வச்ச காரணம் வந்து ஒரு 7-8 காரணம் இருக்குது. எங்கள் கிச்சனில் வந்து டைல்ஸ் உடஞ்சிருக்கு, கட்டமைப்பு சரியில்லை, இந்த இஷ்யூ தான். அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே என்கிட்ட இருக்குது, உங்களுக்கு நான் காட்டுறது. என்ன விஷயத்துக்கு சீல் வச்சாங்க, என்ன விஷயம் நாங்கள் சரி பண்ணோம், திரும்பி அதே விஷயத்துக்கு அவங்க லைசன்ஸை எப்படி கொடுத்தாங்க சொல்லி தான். நாங்கள் இன்னி வரைக்கும் எங்களோட கிச்சனில் வந்து ஆர்வா பிளான்ட்டில் தான் நாங்கள் தண்ணி போட்டு சமைக்கிறோம். லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நாங்கள் வச்சுருக்கிறோம். கட்டிங் மிஷின் எல்லாமே வந்து முடிஞ்ச அளவுக்கு லேட்டஸ்ட்டாக என்ன வருமோ. எல்லா கிச்சனும் டைல்ஸ் இருக்காது, எங்கள் கிச்சனில் வந்து வால் வரைக்கும் டைல்ஸ் இருக்கும். நீங்கள் எல்லாமே கிச்சனுக்கு உள்ளே போய் இப்போ டேரெக்டாக கூட போய் எல்லாருமே வந்து அளவுட்ருக்கேன் நாங்கள் என்னென்ன பண்ணிட்டுருக்கோம் சொல்லி. அதே மாதிரி நாங்கள் டெய்லி ஃப்ரெஷ்ஷான மீட் தான் யூஸ் பண்ணுறோம். டெய்லி பர்ச்சேஸ் தான் நிறைய விஷயம் நம்ம எங்களோட ரெகுலர் கஸ்டமருக்கு தெரியும். 8 மணிக்கு மேலே ஆசிப் பிரியாணியில் மட்டன் பிரியாணி கிடைக்காது சார். ஏன் சார் மட்டன் பிரியாணி கிடையாதுன்னா அன்றைக்கி எவ்வளோ நம்ம வாங்குறோமோ அன்றைக்கே நாங்கள் ஸ்டாக் வைக்காமல் காலி பண்ணுறது தான் எங்களோட வேலை. அன்றைக்கி 2000 கிலோ எங்கேயோ மாற்றிட்டு ஸ்டோரி வேறு, இந்த ஸ்டோரி வேறு சார். அதான் இந்த ஸ்டோரிக்கும் அந்த ஸ்டோரிக்கும் வந்து மிங்கிலும் பண்ணி இது அந்த டோட்டலாக வந்து இதை வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆகிட்டாங்க. ஏன்னா எங்கள் நிறுவனத்தினை பார்த்திங்கன்னா 1000 பேர், 1500 குடும்பம் சொல்லி தெரியும் எல்லாத்துக்குமே. நான் வந்து எப்படி வளர்ந்து வந்தேன், எனக்கு பெரிய பேக்ரவுண்டு பெரிய விஷயம் எனக்கு சுத்தமாகவே கிடையாது. யார் எங்களை வந்து பின்னாடி இந்த ஒரு இஷ்யூ வந்து வேறு வந்து பண்ணி எங்களை வந்து டோட்டலாகவே வந்து இன்றைக்கி வந்து ஆசிப் பிரியாணியை ஒரு சம்பிச்சு போய் நிற்கிறோம். எங்களோட ஸ்டாஃப்ஸ்லேருந்து எல்லாருமே வந்து நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாருமே இங்கே வந்தது இந்த ஃபீல்டில் ஆசிப் பிரியாணி சொல்லி வளர்ந்தது வந்து பெரிய ஆளுனால கிடையவே கிடையாது சார். சின்ன ஒரு தள்ளுவண்டி வச்சு எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த 20 வருஷம் என்னோடய பயணம் எப்படி இருக்கும் சொல்லி எல்லாத்துக்குமே தெரியும். அது ஒரு மனுஷன் வந்து சாதாரணமாக வந்து யாருமே பெரிய ஆள் ஆகிட முடியாது. அது பெரிய ஆள் ஆகிறோன்னா எங்கள் அப்பா எதுனா பண்ணி வச்சுருக்காங்க எல்லாம் வச்சு அது கிடையவே கிடையாது. நான் ஒரு சமையல்காரன் தான். எனக்கு சமையல் மட்டும் எங்கள் மாஸ்டர் எப்படி சொல்லி கொடுத்தாரோ, எங்கள் அஸ்மத் பாய் எப்படி சொல்லி கொடுத்தாரோ, அது அந்த காலத்தில் எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ அந்த முறையில் தான் நான் கற்றுக்கிட்டு இனியும் அதே முறையில் தான் சார். இப்போ வந்து எக்ஸாஸ்ட் ஃபேன் நாங்கள் ஓடிட்டே இருந்தோம் சார். நாங்கள் முன்னெல்லாம் எக்ஸாஸ்ட் ஃபேன் கொஞ்சம் ஹெவியாக போட்டிருந்தோம். இங்கே வந்து நீங்கள் ஃபுல்லாகவே இதில் டக்கிங் பண்ணுங்கள் சரி, அதுக்கு நாங்கள் ஒத்துக்கிறோம். அதுக்கு கால அவகாசம் எங்களுக்கு டக்கிங் பண்ணுறதுக்கு அங்கே நாங்கள் கொட்டேஷன் கேட்கும்போது 1 மாதம் ஆகும் சொல்கிறாங்க. எங்களுக்கு டைம் வந்து 15 டேஸ் தான் இருந்தது. அது எல்லாமே பாதி தூரம் போட்டிருப்பா. நீங்கள் கிச்சனில் போனீங்கன்னா நீங்கள் க்ளீனாக பார்க்கலாம். பாதி வேலை முடிஞ்சிருக்கும், பாதி வேலை முடியாமல் இருந்திருக்கும். இந்த வேலை 5ஆம் தேதி வரைக்கும் டைம் இருந்து 3ஆம் தேதியே வந்து பண்ணுறாங்க டோட்டலாகவே. ஆனால் இந்த இஷ்யூக்கும் அந்த இஷ்யூக்கும் சேர்த்து பண்ணுறது தான். ஏன்னா இது வந்து எங்கள் கடையில் வந்து இன்னி வரைக்கும் சார் 19 வருஷம் 20 வருஷமாக இந்த மாதிரி இஷ்யூவே கிடையாது. நம்ம சம்பாதிக்கணும்னா பிரியாணி விலை வந்து ஒரு 5 ரூபா 10 ரூபா ஏற்றி நாங்கள் போட்டுக்கலாம். ஏன்னா கஸ்டமர் யாரும் இன்றைக்கி ரேட்டு சொல்லி பார்க்குறதே கிடையாது. ஒரு 20 ரூபா எக்ஸ்ட்ரா சொன்னாலும் இதே 280 ரூபா சொன்னால் கூட கஸ்டமர் வந்து யாரும் கேட்குறதே கிடையாது. குவாலிட்டி இருந்தால் போதும்னு சொல்லி தான். அந்த குவாலிட்டியில் வந்து இன்னி வரைக்கும் நாங்கள் கை வச்சதே கிடையாது சார். ஒரு சின்ன சின்ன பொருளாக இருக்கட்டும், அது எனக்கு சமையல் தெரியும். எனக்கு இஞ்சி வாங்கினாலும் சரி பூண்டு வாங்கினாலும் பூண்டே நமக்கு கருப்பு அந்த தூக்கி போட்டுருவோம். ஃபுட்டில் வந்து காம்ப்ரமைஸ் வந்து என்றைக்குமே ஆசிப் பிரியாணி பண்ணவே பண்ணாது. அதுதான் சார், அது ஒரு அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்குது சார். என்னத்துக்கு அவங்க சீல் வச்சாங்க, அந்த சீலோட நோட்டீஸ் இருக்கும், அது என்ன இஷ்யூனால பண்ணாங்கன்னு சொல்லி. அது மட்டனுக்கும் அன்றைக்கி வரும்போது எங்ககிட்ட மட்டன் 50 கிலோ கூட எங்கள் ஸ்டாக்கில் கிடையாது சார். எங்ககிட்ட மட்டன் ஸ்டாக்கே என்றைக்குமே இருக்காது. எங்கள் கூல் ரூம்லேருந்து எல்லாமே வந்து மட்டனுக்கும் இதுக்கும் அது நடந்த காது யார் என்ன பண்ணாங்க அது தெரியாது சார். அதோட சிஸ்டமே வேறு. நாங்கள் மட்டன் வெண்டார்கிட்ட வாங்கும்போது அவங்களோட குவாலிட்டியை செக் பண்ணி தான் நாங்கள் உள்ளே எடுத்துகிட்டு வரோம். நாங்கள் ஒவ்வொரு மீட்டை இருக்கட்டும் எல்லாமே இருக்கட்டும் செக் பண்ணி தான் எடுத்துகிட்டு வரோம்.
அது கிடையவே கிடையாது சார். அதுக்கு சீலே வைக்கல, அதுக்கு அவங்க நோட்டீஸும் கொடுக்கல, அதுக்கு அவங்க சீ அந்த விஷயத்துக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் அந்த நாளில் கரெக்டாக வந்து எங்களுக்கு அதான் சார், யார் எனக்கு பேக்கில் வந்து பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க எனக்கு சுத்தமாக தெரியல. எங்களோட இஷ்யூவே வேறு, இஷ்யூ வந்தது வேறு, இங்கே படம் ரிலீஸே வேறு, ஆனால் ஸ்டோரியே வேறு. அந்த மாதிரி தான் ரெண்டு படம் கதையை வந்து ஒரே கதையாக்கிட்டாங்க. நான் சொல்கிறது புரிதுங்களா சார் உங்களுக்கு? இந்த கதை வேறு சார், அது 2000 கிலோ மட்டன் அது வேறு, டாபிக் வேறு, இது வேறு எல்லாமே. இந்த ஆசிப் பிரியாணிக்கு சீல் வச்ச காரணமே வேறு. நான் ஸ்டார்டிங்லேருந்து எல்லாருக்கிட்டையும் சொல்கிற விஷயம் சார், நாங்கள் வெறுகில் தான் சமைக்கிறோம் தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் கேஸில் தான் சமைக்கிறோன்னு சொல்லி என்றைக்கு நான் சொல்லியிருப்பேன், எந்த இன்டர்வியூ எங்கள் என்னோடய 10 இன்டர்வியூ கூட இருக்கும், நாங்கள் வெறகுல தான் நாங்கள் சமைச்சிருக்கோம் சார். வெறகு தான் அந்த காலத்தில் பிரியாணி எல்லாம் எப்படி சார் செய்வாங்க பாயிங்க, யோசிச்சு பாருங்கள். நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க முஸ்லீம்ஸ் எப்படி பிரியாணி செய்வாங்க, அந்த வெறகுல வச்சுட்டு போட்டுட்டு. இதுதான் எங்களை வந்து இப்போ இலையில சாப்பிட சொல்கிறாங்க, இலையில நீ சாப்பிடக்கூடாது, நீ பிளேட்டில் தான் சாப்பிடணும். சரி நான் சாப்பிட்றேன், இதுதான் சொல்ல முடியும் நான். இப்போ வந்து இது சரி கிடையாது அது பண்ணுங்க சொல்லி எங்கள் ஆர்வா வாட்டரில் பாருங்கள், நாங்கள் கிச்சன் ஆரம்பித்ததுலேருந்து நாங்கள் ஃபுல்லாகவே ஆர்வா பிளான்ட் இன்றைக்கி வந்து புதுசாக இவங்க சொன்னோம் சொல்லி கிடையாது, அதுக்கு முன்னாடியிலேருந்து எல்லாமே வேலை செஞ்சுட்டு தான் இருக்குது. எது பழசு எது புது சொல்லி தெரியும், நீங்கள் வந்து ஃபுல்லாக பாருங்கள் சார். இது திட்டமிட்ட சதி மட்டும்தான் அது, தெரில சார் எனக்கு சத்தியமாக தெரில. தெரிஞ்ச நான் பேர் சொல்லிகிட்டு இருப்பேன், நான் எனக்கு தெரியல அது என்ன யார் எனக்கு பண்ணுறாங்க அது தெரில. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார், அது 100% உண்மை தான். தொழில் வந்து இவ்வளோ சீக்கிரமாக ஒரு வளர்றது வந்து ஒரு பேக்ரவுண்டே இல்லாமல் ஒரு தனி மனுஷனாக வளர்றது இன்றைக்கி யாருக்கும் பாசிபிளே கிடையாது. இன்றைக்கி நீங்கள் ஒரு சின்ன பத்திரிக்கைக்காரங்க, நாளைக்கு பெருசாகும் போது உங்களுக்கு என்ன பாதிப்போ அது உங்களுக்கு தான் சார் தெரியும். அது யாருமே வந்து ஒரே நல்ல பெரிய ஆள் ஆக முடியாது. இது இந்த பிராண்டை வந்து காலி பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு அது பேக்கில் நாங்கள் எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு தான் சார் இருக்கோம். ஏன்னா இன்றைக்கி என் குழந்தைலாம் எல்லாமே பிரியாணி தான் சாப்பிட்றாங்க. சின்ன ஒரு நான் ஸ்டார்டிங்லேருந்து கடைக்கிறோம், 4 வயசு குழந்தை இன்றைக்கி காலேஜ் போகிறாங்க, அது இருக்கும் எங்கள் பிரியாணி தான் ரெகுலர் கஸ்டமர் தான் சாப்பிட்டுருக்காங்க. இன்றைக்கி ஆசி பிரியாணி சாப்பிடும். இப்போ விறகுல சமைக்கிறதும் கேஸில் சமைக்கிறதும் 2 வித்தியாசம் இருக்குது. விறகுல சமைக்கும்போது அந்த சாப்பாடு சாப்பிட்டிங்கன்னா 1.5 மணி நேரத்தில் டைஜஷன் ஆகும். அதே பிரியாணி கேஸில் சமைச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா 6 மணி நேரம் ஆனாலும் உங்களுக்கு டைஜஷன் ஆகாது. இது ஃபுட்டோட குவாலிட்டி யாரும் சொல்லுவாங்களா சார்? அது மண்பானையில் சமைக்கிறதுக்கும் மீன் குழம்பு சாதா இதில் சமைக்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. அந்த காலத்தில் இத்தனை சாப்பாடும் சாப்பிடும்போது எல்லாத்துக்கும் ஜீரணமாகும். நாங்கள் ஸ்டார்டிங்லேருந்து எங்களோட பிராண்டோட வேல்யூவை பார்த்தீங்கன்னா நாங்கள் விறகுல சமைக்கிறோம், விறகுல சமைச்சு சொல்லி தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். விறகுல சமைக்கிற கிச்சன் எப்படி சார் இருக்கும்? எல்லாமே இப்போ இருக்குது சார், பேப்பர்ஸ் எல்லாமே நாங்கள் வச்சுருக்கோம் சார். அது என்னென்ன காரணம் எல்லாமே நான் எவிடன்ஸ் இல்லாமல் இங்கே உட்காந்து நான் பேசவே வரல சார். என்ன உண்மையான கதை, என்ன விஷயம் அது மக்கள்கிட்ட தெரியப்படுத்துறது உங்களோட கடமை தான் சார். இல்லை என்ன உண்மை விஷயம் என்ன விஷயம் அது மக்கள்கிட்ட தெரியப்படுத்துறது உங்களோட இது தான் சார். நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்கிறேன். எந்த ரீசன் சார்? அதுதான் சார் இருக்குது சார், எல்லா பேப்பர்ஸும் இருக்குது. அதுதான் உங்களுக்கு நான் இஷ்யூ பண்ணுற எல்லா பேப்பர்ஸும் இருக்குது. இல்லை சார், என்ன காரணத்தைனா கட்டமைப்பு சரி கிடையாது, ஃபஸ்ட்டு ரெய்டு கிடையாது, எல்லா பசங்களும் வந்து யூனிஃபார்ம் வந்து பக்காவாக ஷூ போட்டிருக்கணும்னு சொல்கிறாங்க. அங்கே பிரியாணி கிச்சனில் சமைக்கும் போது ஷூ போட்டு சமைக்கும் போது ஒரு பாசிபிளாக யோசிச்சு பாருங்கள் சார். நீங்கள் அங்கே பிரியாணி கிச்சனில் நெருப்பில் நின்று செய்யும் போது சப்பல் போட்டு தான் அங்கே செய்ய முடியாது சார். அந்த இடத்துல போய் நான் ஷூ போட்டு செய்கிறது வந்து அது பாசிபிளாக கிடையாது அது. ஆனால் இருந்தாலும் அது ஷூ போட சொல்கிறாங்க. இப்போ என்ன சார்? இல்லை சார், இது வந்து ஒருத்த இல்லை அது வந்து ஒரு திட்டமிட்ட அதுதான் சொல்கிறேன், சீல் வைக்கணும் அதுதான் அவங்க மோட்டிவ். அதுக்கு ஒரு காரணம் வந்து ஒரு 10 காரணம் போட்டு இது பண்ணிட்டாங்க, அதுதான் காரணமே தவிர வேறு எந்த காரணமும் கிடையாது. என்ன சார்? இல்லையே சார், எனக்கு தெரிஞ்சு இல்லையா சார். ஆ இருக்கும் சார், அது வந்து அடுத்த மாதம் அந்த டாப்பிக்கை பற்றி வருது. அது அது அடுத்த மாதம் நான் இதே மாதிரி மீட்டிங் வச்சு அந்த டாபிக் வந்து கிளீனாக உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன் சார். கண்ட்ரோமெட்னா அதெல்லாம் கிடையாது சார், அது இல்லை இல்லை அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது, அது அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இல்லை சார், கஸ்டமர் கம்ப்ளைண்ட் சொல்லும் போது அவங்க நமக்கு சீல் வெடிச்ச அந்த பேப்பர்ஸ் இருக்கு சார், நீங்க பாருங்க. நீங்க என்னென்ன காரணத்துக்கோசரம் சீல் வெடிச்சாங்க சொல்லி அன்னைக்கு மட்டன் அவங்க வந்து இருக்கு சார். நான் 10வது தான் சார் படிச்சுக்கிறேன், நான் கரெக்டாக படிக்க மாட்டேன். நான் ஓப்பனாக சொல்கிறேன், நான் வந்து 10வது வரைக்கும் தான் படிச்சிருக்கிறேன். நான் சமையல்காரன் தான். இதில் வந்து பாதிக்கப்பட்ட விஷயம் ஜி சொல்லுங்க ஜி. சார் இங்கே ஒரு 18 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க சார். இந்த லைசன்ஸை ஏன் கேன்சல் பண்ணுறோம், திருப்பி எப்படி லைசன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றதுக்கு எக்ஸ்பிளனேஷன் இருக்குது. இது ஒரு 30 காப்பி போட்டு வச்சுருக்கோம், எல்லாருக்கும் ஒன்று ஒன்று கொடுக்குறோம். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னென்ன. ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா,
அங்க இருக்கிற டோர்ஸ் விண்டோ அப்புறம் டைல்ஸ் ஏரியாலாம் உடஞ்சிருக்கு, அதை ரீப்ளேஸ் பண்ணுங்க அப்படின்னு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுதான். ரெண்டாவது பாயிண்ட் வந்து அன்வான்ட் மெட்டீரியல் இந்த வேகன் பிளேஸ், அதாவது நம்ம கடைக்குள்ள ஜிண்டி கிச்சன் குள்ள போறோம் இல்லையா, உள்ள வரும்போது ஃபேக்டரியில அன்வான்ட் பொருள்லாம் வாசல்ல போட்டு வச்சிருக்கீங்க. எங்களுக்கு கொஞ்சம் சிவில் ஒர்க் எல்லாம் போயிட்டு இருந்தது, பிரான்ச்ல ஒர்க் நடந்ததுனால அந்த ஷெட் எல்லாம் பிரிச்சு வாசல்ல வச்சிருந்தோம், அதெல்லாம் கிளியர் பண்ணிருங்க அப்படின்னு. அடுத்தது இந்த விறகு அடுப்பு போடுறதுக்காக கட்டையெல்லாம் வெளியில போட்டு வச்சிருப்போம், அது வந்து தரையில போட்டு வைக்காதீங்க, ஒரு மேடை மாதிரி கெட்டுங்க, அந்த மேடையில வரிசையாக அடிக்க வைங்கன்னு. இப்பெல்லாம் கெட்டி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம், நீங்க மீட்டிங் முடிஞ்சோடனே நம்ம கிண்டி ஃபேக்டரிக்கு வரலாம். அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா கிச்சன்ல இருக்கிற தரம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் கிராக்ஸ் ஆகி தண்ணி தேங்குது அப்படின்னு இருக்கு. நம்ம தேக்ஸா வந்து எல்லாம் 20 கிலோ 15 கிலோ தேக்ஸா சமைச்சு கீழே வைக்கும்போது கொஞ்சம் டேமேஜஸ் ஆகுது, அந்த தரம்லாம் உடஞ்சிருக்கு, அதெல்லாம் சரி பண்ணுங்க அப்படின்னு இருக்காங்க. அடுத்தது கிச்சன் வந்து சிமினி வந்து நம்ம வெறும் ஃபேன் மட்டும் தான் போட்டிருந்தோம், இப்போ வந்து எக்ஸாஸ்ட் பாக்ஸ் மாதிரி போட்டு ஃப்ரெஷ் ஏர் உள்ள எடுத்துட்டு வர சொல்லியிருக்காங்க, அதுவும் பண்ணிட்டோம் சார். போர்ட்டபிள் வாட்டர் நான் போர்ட்டபிள் வாட்டர் வந்து மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க, அதாவது ஆரோ வாட்டரும் நம்ம பாத்திரங்களில் உள்ள தண்ணியும் பெயிண்ட் டிஃப்ரென்ஸ் காட்டுங்க, அதுக்கு பெயிண்ட் பண்ணி காமிச்சிருக்கிறோம். ஸ்டாஃபுங்களுக்கு வந்து உள்ளே வரும்போது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரூம் தனியாக வேணும்னு கேட்டிருக்காங்க, அவங்களுடைய லாக்கர் ரூமு ஃபெசிலிட்டி ஷூஸ் எல்லாம் எடுத்து வைக்கிற மாதிரி ஒரு தனி ரூம், அவங்க வந்து இந்த செக்யூரிட்டி ரூம்ல எல்லாம் வச்சுருந்தாங்க, அப்படி இருக்கக்கூடாது தனியாக ஒரு ரூம் கொடுத்துருங்க அவங்களுக்கு, அதுவும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். வாட்டர் அனாலிசிஸ் ரிப்போர்ட், அதாவது இந்த ஆர்ஓ வாட்டரில் வந்து எத்தனை பர்சன்ட் இந்த கெமிக்கல் எல்இடி எல்லாம் என்ன இருக்குது, அது மாதிரி ஒரு 1 இயருக்கு ரிப்போர்ட்ஸ் கேட்டிருந்தாங்க, அது எங்கள்கிட்ட இல்லை. அது உடனே அவங்களை அப்ளை பண்ணி அந்த ஆர்ஓ வாட்டர் மாதம் மாதம் சர்வீஸ் பண்ணிட்டு போகிறவங்கள்ட்ட ஃபைல் கட்ட அவங்க கொடுத்துருக்காங்க, அதையும் ஃபைல் பண்ணி கொடுத்துருக்கோம். செப்பரேட் ஏரியா வாஷிங், வெஜிடபிள்ஸையும் நான்வெஜ்ஜையும் வாஷ் பண்ணுறதுக்கு தனித்தனி கவுண்டர் பிரிக்க சொல்லியிருக்காங்க, நாங்கள் ஒரே செக்ஷனாக வச்சுருந்தோம், அதை இப்போ பிரிச்சிருக்கிறாங்க, வெஜிடபிள் வாஷிங் ஏரியா செப்பரேட்டு, நான்வெஜ் வாஷிங் ஏரியா செப்பரேட்டு, அது பின்னி கொடுத்துருக்கோம். அடுத்தது வாக்கிங் ஃப்ரீசர் வந்து ரிப்பேராக இருந்தது, அதெல்லாம் சர்வீஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க, எல்லாமே சர்வீஸ் பண்ணி கேஸ் அடைச்சி இன்னொரு புது வாக்கிங் கூலர் கூட ஒன்று தனியாக போட்டு நான்வெஜ் தனியாக பண்ணியிருந்தாங்க. பெஸ்ட் கண்ட்ரோல் வந்து 1 இயருக்கு அடித்ததுக்கு ரெக்கார்ட்ஸ் கேட்டிருந்தாங்க, அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸ்டாஃபுங்களுக்கு வந்து இயர்லி ஒன்ஸ் மெடிக்கல் ரிப்போர்ட் எடுக்கணும், அது நாங்கள் எடுக்காமல் வச்சுருந்தோம், ஏன்னா நம்ம ஸ்டாஃபிங் பார்த்தீங்கன்னா 3 மாதம் 4 மாதத்தில் துர்கா பூஜை ஏதாவது பண்டிகை வந்தால் ஊருக்கு போயிட்டாங்க, அதனால் இப்போ புது ஸ்டாஃப்ஸ் அது 1 இயருக்கு இப்போ மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்து ஃபைல் பண்ணியிருக்கோம். ஃபுட் ஹேண்ட்லர்ஸ்க்கு வந்து அந்த ஏப்ரனு அந்த க்ளவுஸு அப்புறம் அந்த ஷூ அவங்களுடைய ப்ரொடெக்டிவ் கியர்ஸ் எல்லாமே போட சொல்லியிருக்கிறாங்க, அது எல்லாமே இப்போ அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். அது சார் சொன்ன மாதிரி இந்த விறகடுப்பில் சமைக்கும் போது அவங்க இந்த லுங்கி அதை மாதிரி கொஞ்சம் பனியன் கிளாத்து அதை மாதிரி போட்டு தான் கொஞ்சம் ஃப்ரீயே ஸ்டைலாக இருப்பாங்க, அது கொஞ்சம் இந்த ஸ்டாண்டர்டாக எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி அறிவுரை பண்ணியிருக்காங்க, அதுவும் பண்ணிட்டோம். எல்லாத்துக்கும் ப்ராப்பரான ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள், 1 இயருக்காவது எப்போவுமே ஃபைல் பண்ணி வச்சிருக்க சொல்லியிருக்கிறாங்க, எல்லா டேட்டாஸ் எதாக இருந்தாலும் ஃபைல் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் இந்த அவங்க வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறவங்க வந்து கிளாஸஸ் எடுக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க, அதில் வந்து எங்களை வந்து எவ்ரி 2 எம்ப்ளாயிஸாவது மந்த்லி ஒன்ஸ் இது மாதிரி கிளாஸஸ்லாம் அட்டன் பண்ண சொல்லியிருக்காங்க, அந்த ஃபுட் ஸ்டாண்டர்ட் சேஃப்டிலாம் எப்படின்றது அறிவுரை கொடுக்குறாங்க, அதுக்கும் நாங்கள் அட்வைஸ் பண்ணியிருக்கோம். இவ்வளோ தான் விஷயம், இது பண்ணதுக்கு இதெல்லாம் பண்ணாததுக்காக சீல் எடுத்துருக்காங்க கிடையாது சம்மந்தமே பண்ணல சார். இதில் நான் சொல்கிறது வந்து இதில் வந்து நாங்கள் எங்களோட குவாலிட்டியில் வந்து பிரியாணி சம்மந்தமே பண்ணல சார், ஏன்னா நான் 20 வருஷமாக அது பண்ணிட்டுருக்கேன், அது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லி எல்லாத்துக்கும் தெரியாது. இது சீல் வச்ச காரணம் இது தான், நோட்டீஸும் நாங்கள் கொடுத்துட்றோம் உங்கள்கிட்ட, நீங்கள் மக்கள்கிட்ட வந்து தயவுசெய்து இது உண்மையான என்ன விஷயமா சார் அது தயவுசெய்து சொன்னால் தான் 1000 குழுமும் பிடிக்கும் சார், எங்களால் மீள முடியல சுத்தமாகவே. நான் இவ்வளோ ப்ரெஸ்லாம் கூப்பிடலாம் பேசவே மாட்டேன், என்னால் முடியல சுத்தமாகவே. இப்போ ப்ரெஸ் நீங்களாம் ஹெல்ப் பண்ணால் தான் நம்மளால் அடுத்த பிராண்டு நம்ம வர முடியும். எந்த இடத்துலையுமே மீட்டை பற்றி சொல்லவே இல்லை, அவங்க வந்து பண்ண வேலையிலேயே நிறைய பண்ணாங்க, அந்த கதையை வேற இந்த கதையை வேற அந்த கதையை இந்த கதையும் சேர்த்ததுனாலதான் சார் எங்களோட மிகப்பெரிய. ஆமாமா அது அங்க அந்த அந்த இது நடக்கும்போது இதோட சேர்த்து வரவே இது எல்லாமே இங்க நடந்த மாதிரி ஆயிடுச்சு. கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். 20 வருஷமா நீங்க தான் சார் பலம் எனக்கு, இல்ல இல்ல நீங்க தான் சார் பலம் எனக்கு, வேற யாரும் பலம் கிடையாது, நீங்களா தான் பலம், அதுக்கு தான் தைரியம் வந்து பேசுறேன், இல்லட்டா பேச மாட்டேன், வேற யாரும் பலம் வேணும் சொல்லுங்க. வராங்க சார், வராங்க சார், இல்ல சார் வராங்க, எல்லாமே வராங்க. என்னோட பலமே வந்து இத்தனை நாளா சொல்றேன், நீங்களாம் நல்லா நல்லா எழுதி தான் சார் இது ஆசிப் பிரியாணி உருவாச்சு, ஆசிப் பிரியாணி உருவாச்சுன்னு அப்படியே கிடையாது. இப்போ தெளிவுபடுத்த வேண்டியது என்னோட கடமை சார், அது மக்கள்கிட்ட போய் சேர்க்க வேண்டியது உங்களோட கடமை சார். என்ன உண்மை விஷயமா அது எங்ககிட்ட என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க, அது நான் கரெக்டாக உங்களுக்கு சொல்லிடுறேன். தேங்க்யூ சார். ஒரு சின்ன மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் அதனால தான் வந்து
அப்படி எல்லாம் கிடையாது சார். இல்ல சார், இல்ல சார், நாங்களாம் ஒற்றுமையா தான் சார் இருக்கோம். நாங்களாம் ஒற்றுமையா தான் சார். ஆசிப் பிரதர்ஸ், ஆசிப் பிரியாணி இருக்கு சார். ஆனா அது எல்லாமே நாங்க சேர்ந்து தான் இருக்கிறோம், ஒற்றுமையா தான் இருக்கிறோம். அதுல எந்த விஷயமே பிசினஸ் வேற அது வேற சார். சத்தியமா கிடையாது சார். அன்னைக்கு வெட்டின கறி, அன்னைக்கு ஃப்ரெஷ்ஷான கறி மட்டும் தான் நாங்க சமைக்கிறோம். சார் அப்படி இல்ல சார், நாங்க ஒன்னும் சீப்பான ரேட்டுக்கு பிரியாணி தரல. மட்டன் செக் பண்ணி சர்டிபிகேட் வாங்கிருக்கோம், வாங்கிருக்கோம் சார். இல்ல இல்ல, நாங்க ஒன்னும் சீப்பான பிரியாணி தரல சார். மக்கள்கிட்ட வந்து அந்த அவங்க கொடுக்குற காசுக்கு எவ்வளவு காசோ அந்த காசு முழுமையா நாங்க வாங்கிட்டு தான் தரோம். இன்னொரு 20 ரூபாய் ஏத்த போனாலும் பப்ளிக் வந்து இன்னைக்கு ஏன் ஏத்துறேன்னு சொல்லி யாருமே சொல்ல மாட்டாங்க சார். அதுல வந்து பெரிய ஒரு விஷயம் வந்து பெரிய மார்ஜின் பெரிய வந்துட போறது கிடையாது. குவாலிட்டினாலதான் சார் ஃபுட் இண்டஸ்ட்ரியே ஓடும். குவாலிட்டி இல்லைன்னா ஃபுட் இண்டஸ்ட்ரி ஓடாது. அதான் உண்மையான விஷயம். யார்கிட்ட குவாலிட்டியா இருக்கோ அவங்க மட்டும் தான் லீட் பண்ணிட்டு போவான். குவாலிட்டி இல்லைன்னா வராது. எப்படி சார் சார் அவங்க வரலாம் சார். அதிகாரம் எங்களுக்கு கிடையாது சார். இல்ல சார், கவர்மெண்ட் ஆபீசர் வராங்கன்னா நாங்க உள்ள வரக்கூடாது சொல்ற அதிகாரம் நமக்கு கிடையவே கிடையாது. அவங்க எல்லாம் வரலாம். ஆமா சார், அதுதான் சார் நான் சொல்றேன். இல்ல இல்ல, அதுதான் சொல்றேன். சீல் வைக்கணும், இது ஒரு மீடியால பெருசா எடுத்துட்டு வரணும், அதுதான் காரணம். வேற ஒன்னும் காரணமே கிடையாது. இப்போ அதுக்கு தான் சொல்றேன் சார், மீடியாக்கு எல்லாமே அங்க கிச்சனுக்குள்ள வாங்க தான் சார் நான் இன்வைட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் எல்லாமே வாங்க சார், எல்லாரும் நீங்க பாருங்க, சமைக்கிற இடம் எல்லாமே நீங்க பாருங்க சார். எல்லாத்துக்கும் இன்னைக்கு மீடியா ஃபுல்லாக அலோட் இருக்கு சார். நீங்க ஃபுல்லா பாருங்க சார், என்ன எப்படி சமைக்கிறாங்க, என்ன பண்றாங்க, மக்கள்கிட்ட போய் இது ஃபுல்லா தெரியப்படுத்துங்க சார்.